இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள திங்கிங் மைண்ட் வாஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வினைப்பதிவு. இந்த கவிதை படிச்சிடறேன். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் வழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாதுணர்வீர் அப்படிங்கிறார் மகரிஷி. நான் வந்து நமக்கு வந்து ஒரு மூணு கர்மாம்சம் இருக்குது, ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சித கர்மம் அப்படின்ட்டு. அதில் பார்த்தோம்னா முதல்ல சின்ன இன்ட்ரடியூஸ் கொடுத்து ஃபுல்லாக அப்புறம் கவிதை பண்ணுறேன். முன்னோர் செய்த வினை வித்து நிலை உண்டு அப்படின்னா, தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி பெரியவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண பதிவில் அந்த உயிர் சக்தி என்னக்கூடிய ஒரு வித்து பதிவில் உண்டு, அதை தான் குழந்தையாக வரத்தவில்லை. பின்ன மூளையில் உன் செயல் பதிவனைத்தும் உண்டு. இது பிராரப்த கர்மம். பிராரப்தம் நம்ம தொட்டடுத்திருக்கிறாளுங்க, தொட்டடுத்திருக்கிறாள். இப்போ தாத்தா வரைக்கும் இப்போ எத்தனை பேர் தாத்தா தலைமுறையில் நம்ம பார்த்துருப்போம். வரம்பு தாத்தா தலைமுறையில் எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது அது வரம்பு தாத்தா, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தம்பி, இல்லைன்னா அவங்க பசங்க, அவங்க பேரன் பேத்தி, இது பார்க்குறது இல்லையா. இது வந்து மூளையில் சரி, ஏன்னா அந்த பசங்க டைரெக்டாக நம்ம பார்க்குறதுனால அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்வினைக்கு ஏற்றவன் புலனைந்து புலக்கப்பட்ட பதிவு, அதாவது நாம் ஆசைப்பட்டு செய்கிற செயல்களாக இருக்கு இல்லையா, அது வந்து ஆகாமை பிரபு பதிவு. ஆசைப்பட்டு இப்போ மூணு வயசில் ஆரம்பித்து தாவர வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டு பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பதிவு, அது மூணாம் பதிவு, அதுதான் ஆகாமைய கர்ம பதிவு அப்படிங்கிறாங்க. அதுதான் இதில் என்னென்ன மகசி எப்படி சொல்கிறேன்னா, முன்னோர் செய்த வினைப்பதிவு வித்து நிலை உண்டு. வித்து நிலைனா ஆண் பெண் உறவில் வித உடல் பரிமாற்றத்தில் அந்த உயிர் சக்தி பரிமாற்றத்தில் தான் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு இந்த பேஸ் தான் இருக்கணும்னு எப்படி யாருக்கு முடிவு பண்ணுது, ஆண் பெண் உறவு கொண்டதுக்கப்புறம் கிட்ட 16 மணி நேரம் கழிச்சு தான் அந்த கருப்பைக்குள்ளே வித்துநாத அணு ஏறுமா. வித்துநாத என்ன ஏறும்போது ஒரு அணு கூட இருக்கா, ஒரு சின்ன அதிர்வு மட்டும் தெரியுமா, அதுக்குள்ளே அது குழந்தை உருவாகிறதுக்குரிய விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு வித்து தான் அந்த பதிவு கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அதனோட உடலை கட்டி கொள்ளுமா. இது சித்திரங்கள் மனசில் சொல்கிறாங்க, அது உடல் பதிவை கட்டிக்க, உடலை கட்டிக்கிறது அந்த வித்தில் இருக்கக்கூடிய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உடல் வந்து கட்டி கொள்ளுமா. அதாவது சமயத்தில் ஹாண்டிகேப்டாக படுக்குது, மூலவரை சேர்ந்து படிக்குது, இல்லை பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி. இப்போ குழந்தை பிறந்த உடனே கை கால் ஆட்டினா அழுகுது இல்லை, பசிக்கு அழுகுது, யார் சொல்லி கொடுத்து அதுக்கு பசின்ட்டு, அது உள்ளுணர்வாக இருக்கு இல்லையா. அந்த உள்ளுணர்வாக இருக்கிறது பசி, அந்த பசி யாரை ஏற்படி கொடுத்தது, அந்த பதிவு, இறைவன், இறைநிலை. நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பசி கூட எடுக்குமா, பசியும் தூக்குமா, நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வருமா. பாதுகாப்பு பேஸாக உடம்புக்கு தேவைன்னு தூக்குவோம், பசி ரெண்டுமே நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். இப்போ நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, சாப்பிட்றது நம்ம சண்டை போடுறோம். பெரியவங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, அப்புறம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, கஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அது கூட அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விஷயங்கள் எல்லாம், எல்லா விஷயமும் அந்த மாதிரி தான் நடக்கும். அதில் அதுதான் பேஸான பதிவு. அந்த பாப்பா படுத்துக்குன்னு கையை கால் ஆட்டினு அழு, கொஞ்ச நாள் என்ன பண்ணுது, ஒரு 15 நாள் வரைக்கும் மட்டும்தான் அழும், கையை கூட கரெக்டாக அசைக்காது. கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள், ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் பசிக்கு என்ன பண்ண, கை கால் ஆட்டினாலும் அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், கை கால் ஆட்டினு அழட்டோம், கொஞ்ச நேரம் பசி எடுக்கட்டும், சாப்பிட்டு திருக்கிட்டோம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் அந்த குழந்தை கை கால் ஆட்டுறது யார் கற்றுக் கொடுக்குறது, அது பார்த்தீங்கன்னா நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். அதுதான் ஓரறிவுக்கான விஷயம் என்ன, தலையாட்டம். என்ன தலையாட்டம்னா காற்று அடித்தா ஆறுத மரம் ஆடலாம் இல்லையா, அந்த மரம் ஆடுறது யார் கற்றுக் கொடுத்துருக்கு, அதுதான் அந்த ஒன்றாம் பதிவு. ரெண்டாம் பதிவு, ரெண்டாம் பதிவு பாப்பா உருள்றது, அது 2 மாதம் கழித்து வரும். பாப்பா நடி நிற்கிறது, நடக்கிறது, 4 கால் நடக்கிறது, அதெல்லாம் ஒவ்வொரு அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த செயல்கள் அதை செய்யும். அப்போ அந்த பதிவில் யார் முதல் அதுக்குள்ளே வச்சிருக்கிறது, அதுதான் சஞ்சீத கர்மம் அப்படிங்கிறது. தொண்டு தொட்டு வகைற வகைறாவே வம்சாவதியாக கருப்பு மையத்தில் பதிவான விஷயங்கள் அதுதான். அப்போ அந்த குழந்தை எழுந்து நின்று நடக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் அது அப்புறம் அது கர்மா வந்து கர்மத்தில் சேராது, நடக்கிறது போயிருந்தால் சஞ்சீத கர்மத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். எப்போ அது கர்மா ஒர்க் பண்ணால் 3 வயசுக்கு மேலே தான் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற மகன். அது செயலெடுத்து சோடனைகள் எல்லாமே வந்து பதிவாக அங்கே தான் ஆரம்பிக்குது. எந்த ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா 12 வயசுக்கு மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும், 12 வயசுக்கு மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பார்வை அந்த அதாவது 3 வயசுக்கு மேலே செய்த செயல் அனைத்தும் மனசுக்குள்ளே இருக்கும். சின்ன வயசில் யாரா பார்த்து பேசணும் செயல்னு ஞாபகத்துக்கு வராத தவிர அதெல்லாம் உண்டு. ஆனால் சமயத்தில் என்ன பண்ணோம்,
உள்ள ஆழ்ந்து நல்ல ஆழ்ந்து தூக்கத்தில் போகும்போது கனவு கண்ட மாதிரி சில விஷயங்கள் ஞாபகம் வரும். நம்ம எனக்கு இப்போ கூட என்ன ஞாபகம்னா, நம்ம முனுசாமி தாத்தா அம்மாவோட அப்பா விவசாயத்து பண்ணும்போது நம்ம உழவு உழுததை நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த வியூ இன்னும் ஒன்று மனசில் இருந்திருக்கு. அவர் கலப்பை பிடிச்சி ஏறு உயிரார் தாத்தா, நான் பார்த்துருக்கேன். அந்த வியூ இன்னொன்று எனக்கு மனசில் இருக்குது. அந்த அந்த இடத்துல அந்த வயல்வெளியில் நாட்டு எலியை அறுத்து அங்கே இருக்க வேலைக்கு சாந்தவங்களாம் சாப்பிட்டது வருத்தத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த எண்ணம் இப்போ வருது. அப்போ எப்போ என்ன வயசு, அப்போது ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது கும்பிடி பண்ணி போயிருக்கும். ஒன்றாம் கிளாஸ் வந்து 5 வயசு. அந்த வியூ இப்போவும் நம்ம ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த வினைப்பதிவு அதெல்லாம் உண்டு. அதுதான் அதுதான் வந்து ஆகாமிய கர்மக்கா பதிவில் வரும். ஆகாமனு நம்ம அதாவது அந்த நேரத்தில் நம்ம இஷ்டப்பட்டு செஞ்ச விஷயங்கள்லாம் அதில் ஒரு பதிவாக ஆரம்பிக்கும். அப்போ அது 12 வயசு ஆகும்போது கொஞ்சம் மாற்றங்கள் வரும். 12 வயசு மாற்றங்கள் வரும்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. 12 வயசு மாற்றங்கள் வர்றது இப்போ இது மட்டும் சஞ்சிதம் மட்டும் பட்டுரும். அப்புறம் வந்து பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மம் சொல்லும்போது சொன்னால் மூளையிலே உன் செயலையும் பதிவணித்தும் உண்டு. மூளையில் மூளையில் உண்டுன்னா, இப்போ நம்ம சொன்ன தாத்தா இருக்கார், அவர் 2-3-4 தலைமுறைகள் இருக்கார். அந்த 4 தலைமுறையும் அங்கே நம்ம பார்த்து ஒரே நேரத்தில் தாத்தா பார்த்துருக்கோம், அவங்க பையன் பார்த்துருக்கோம், சித்தப்பா பார்த்துருக்கோம், அவங்க பையனை பார்த்துருக்கோம், பொண்ணை பார்த்துருக்கோம், அவங்க பொண்ணோட பொண்ணு. இப்போ 4 தலைமுறை ஒன்றா பார்க்குறோமா இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த குழந்தை எப்படி இருக்குது, இது இருக்குது, அது மனசில் பதிவு தேவை இல்லையா, அதெல்லாம் டைல்யூட் ஆகணும்னா அந்த கர்மா துரியத்தில் தேவம் பண்ண தான் நமக்கு வந்து பிராரப்த கர்மம் குறையும். அப்போ எல்லாருக்கிட்டேருந்து விடுபட்டு வருது. அதாவது துறவு அப்படின்னா நிறைய பேர் காட்டுக்கு போனது தான் அசாமியார் அவன் துறவு அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. உறவில் கண்ட உண்மை நில தெளிவு துறவு அப்படிங்கிறார் முகேஷ். ஆனால் உண்மையில் துறவுன்றது அதுதான் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தோம்னா, உறவில் கண்ட உண்மை நில தெளிவு துறவு. ஒரு அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம், இந்த உடலுக்கும் உயிருக்கும் என்ன சம்பந்தம். அதாவது கீதையில் அர்ஜுன போர் புரிய காண்டிபத்து கீழே போட்டுருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறார், எல்லாம் எதிர்க்கு சித்தப்பா மாமா மாமா மச்சான் எல்லாமே இருக்கிறாங்க, அது வந்து சண்டைப்பட சொல்லி சொந்தக்காரங்களாக இருக்கான் சண்டைப்பட சொல்கிறேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், அர்ஜுனா கிருஷ்ணன் சொல்கிறான், அர்ஜுனா நல்லா தெரிஞ்சுங்க, உன் உடம்புல ஓடுற உயிர் வேறு சுவாசம் வேறு, உன் உடம்புல இருக்கிற அந்த ரெண்டுக்கே சம்மந்தம் கிடையாது. இல்லை அவனுக்கு எப்படி சம்மந்தம்? அதாவது பார்த்தீங்கன்னா உடம்புல உடல் உயிர் மனம் ஆத்மான்னு ஒரு பொருள் இருக்குது. ஆத்மா தான் நான் அப்படிங்கிறார். ஆத்மா சாட்சாத்காரம் சொல்கிறோம் இல்லையா, ஆத்மா தான் நான். ஆனால் உடல் உயிர் மனம் மூணுக்கும் சம்மந்தம் கிடையாது. உடலுக்கும் உயிருக்கும் சம்பந்தம், உடலுக்கும் உயிருக்கும் சம்மந்தம் என்னன்னா, உடலில் உயிர் ஓடி இருக்கிறதுனால அந்த உடல் நிற்கிது. உயிர் ஓடலாம் உடல் கீழே விழுந்துடும். அந்த உயிர் எவ்வளோ இருக்குன்னா 1 அவுன்ஸ் தான் தண்ணி மாதிரி உயிர் சக்தி. அந்த உடலில் சாப்பிட்ற சாப்பாடு 7 தாதா மாதிரி உயிர் சக்தியாக உடம்புக்குள்ளே நிற்குதா இல்லையா? அந்த உடம்பு தான் அந்த உயிரை பிடிச்சிட்டு இருக்கான். அது எங்கே இருக்குன்னா மூலாதாரம், முதுகு தண்ணி கடைசியில் இருக்க அப்படிங்கிறாங்க. இதை வந்து டாக்டர் அளவு கண்டுபிடிக்க முடியும், ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் தொடவே தொட முடியாது. வானத்துக்கும் நிலத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் தொடமான தொடாது. ஆனால் எங்கே இருக்குன்னா ஒன்றாக இருக்கும். ஆனால் சயின்டிஃபிக்காக நிரூபித்ததான் நாங்களாம் ஒத்துக்க முடியும்னு சொல்லிட்டு சில இடங்களில் சொல்கிறாங்க. அதுக்கு மகளிர் சில விளக்கங்கள் சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க வந்து சயின்டிஃபிக்கலி அவங்களுக்கு சரியாகாது அப்படின்னு ப்ரூஃப் பண்ண முடியாது எங்களால். நீங்கள் சொல்கிறீங்க ப்ரூஃப் புரியுது எங்களுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறது, ஆனால் ப்ரூஃப் வந்து ப்ராக்டிக்கலாக கிடைக்காது. அதனால் அது ஒன்றும் ஒத்துக்க முடியாது. ஆனால் அது இருக்குது இறையாற்றல், அதாவது ஆன்மீகம்னு ஒரு விஷயம் இருக்குதுன்றது தெரியாத தவிர விஞ்ஞானம் ஆன்மீகம் ஒன்றாவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அது மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சி இணைச்சி தான் எல்லா சப்ஜெக்டை கொடுத்துருக்காரு. இந்த வினைப்பதிவுலாம் எப்படி வருது, இந்த அணுக்கள் எப்படி போடுது, இந்த அணுக்கள் கூடுதல் குறைத்தல் கூட கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இந்த மண்ணாக எப்படி மாறுது, இந்த வினைப்பதிவு எப்படி வருது, அப்படி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி ரொம்ப டெப்த்தாக போனோம்னு புரியாது, இதை பற்றி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் என்னென்னா மூளையிலே உன்பதிவு செயலின் பதிவு அனுப்பி. அதாவது இந்த அர்ஜுன் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு இல்லையா, அப்போ சொல்கிறார் உள் உறுப்புக்களை இயக்குவது சுவாசம். உயிர் உயிர் வந்து என்டையர் பாடியாக இருக்குது. என்டையர் பாடியை இயக்குறது உயிர். இந்த உயிர் கரெக்டாக ஓடனா சுவாசம் கரெக்டாக உள்ளே ஓடிட்டுருக்கும். ரெண்டும் பிரிஞ்சிச்சுன்னா ஆனால் ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, ஆனால் ஒன்றா தான் வேலை செய்யுது. அதே மாதிரி உடலில் இருக்கிற உயிர் வெளியே போயிடுச்சுன்னா உடம்புல என்ன பேர், பொண்ணம்னு பேர் இல்லையா? அது உயிரில் உடலில் இருக்கிற உயிரில் இருக்கிற உடல் தனியாக பிரிஞ்சிச்சுன்னா ஆவி பேயும்போ, ஆவி உயிரை என்ன சொல்லுவோம், ஆவி பேயும்போ இல்லையா? இது ரெண்டும் ஒன்றா இயங்கினா மட்டும்தான் மனத்தோட வெளிப்பாடு இருக்கும். இல்லைன்னா மனத்தோட வெளிப்பாடு கூட இருக்காது. இப்போ கோமா செய்தியில் ஒரு பாடி படுத்துட்டு இருக்கு, உடம்பு வச்சுருக்காங்க. அந்த உடம்புல உயிர் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனால் எனக்கு உடம்பு நோய் சொல்ல தெரியல அந்த உடம்புக்கு. அப்போ என்னன்னா உடலும் உயிரும் ஒத்து இயங்கல், ரெண்டுத்துக்கும் மிஸ்காம்ப்ரமேஷன் ஆயிருக்கு. அதாவது ஒத்து இயக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் உடம்பு வந்து காமா செதியில் படுத்துட்டு இருக்காரு. அது எப்போ சரியாகும், டாக்டர் சொல்லாமல் 6 நாளாக சரியாகலாம், 6 மாதம் ஆகலாம்,
ஆறு வருஷமானாலும் வராமல் போகலாம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள டெஃபினேஷன் பண்ணி சொல்ல முடியாது எப்படி இருக்குன்னு. ஆனால் அதே வினைக்கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் சரியாச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதுதான் அந்த பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது. இந்த பிராரப்த கர்மம் நீ செய்ய செயலுக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்து வரும். இப்போ ரெண்டு வருஷக்கே நம்ம ரெண்டு வரைக்கே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு அடுத்து தொடர்ச்சி வந்து அப்புறம் நான் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். அப்போ இதுக்குன்னா நான் மகிழ்ச்சியோட போய் தொடர்ந்து செய்தோம்னா வாழ்வோம் வளமுடன், வாழும் நாள் வரையிலேருந்து ஒரே நேரம் செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.